கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க பொதுவான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு மழையினாலேயும் ஒரு புயல்னாலேயும் நமக்கு நிறைய ஒரு பாதிப்புகளில் வந்து நம்ம சென்னைவாசி மக்கள் வந்து ரொம்பவே ஒரு இருக்காங்க அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா ஸோ அப்போது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படின்னா எவ்ரி இயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லாஸ்ட் மந்தில் இந்த மாதிரியான ஒரு நிருடல்கள்ன்றது எல்லாருக்கும் வருதுன்றது ஒரு சகஜமான ஒரு விஷயமாகவே இருக்குங்க சரி ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்ற இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி எந்த வீட்டில் இருக்குது என்ன ஸ்தானங்களை இருக்காங்க அப்படின்றதும் அவங்க எந்தெந்த வீட்டை பார்வையிடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் சனீஸ்வர பகவானோட ஆதிக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் தாங்க நம்ம வந்து பலாபலன்களை பலன்களை சொல்ல போகிறோம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அவேர்னஸ் என்ன வேணும் அப்படின்னா தன் குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ரொம்பவே ஒரு கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய ஒரு நிருடல்களை தாங்க நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம் அப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு வேனில் ஏற்றுறதுலேருந்து குழந்தைங்களோட படிப்புலேருந்து இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் காலகட்டங்கள்னு பார்த்திங்கன்னா ஓவரான ஒரு மன உளைச்சலுக்கே ஒரு ஆளாகிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து நம்ம ஸ்கூல்லேயும் சரி பேரண்ட்ஸும் சரி நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோமோ தவிர ஸோ அந்த குழந்தையோட மனநலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா அப்போ குழந்தைகள் விஷயத்தில் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு கவனம் அப்படிங்கிறது தேவைங்க அந்த குழந்தைங்க இது பிடிக்குதா பிடிக்கலையா ஸோ அவங்களோட மென் ம எப்படி இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள நம்ம கைட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க அதே மாதிரி குழந்தைங்க விளையாடக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான ஒரு சேஃபாக விளையாடுறாங்களா ஸோ அவங்கள நம்ம எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் சரிங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை பீச்சுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை ஒரு தண்ணி நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் நம்ம எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரிங்க அந்த குழந்தைங்க மேலே நமக்கு அதீதமான ஒரு கவனம்ன்றது கண்டிப்பாக தேவைங்க இது சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதும் தாண்டி வேற ஒரு டீனேஜ் ஆக இருக்கக்கூடிய ஒரு பசங்க மேலேயும் நமக்கு அதீதமான ஒரு கவனமுன்றது கண்டிப்பாக வேணும் அதேமாதிரி ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் சரிங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதீதமான ஒரு கவனம் ஒரு கேரிங்ன்றது நமக்கு கண்டிப்பாக வேணுங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எதை சொன்னாலும் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு நெருக்கடியை கொடுக்குறோம் ஒரு நெருடல்களை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்துக்களாகவே இருக்குது இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காமல் அவங்களுக்கு புரியற மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு ஹார்டாக சொல்லாமல் ஒரு கட்டன் ரைடாக நம்ம இல்லாமல் அவங்களுக்கு எந்த வகையில் சொன்னால் புரியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக சொல்லும்போது நிச்சயமாக எல்லா பிள்ளைங்களுமே இதை நல்லா ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுதாங்க உண் உண்மையான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அப்போ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து திருமணம் ஆகக்கூடிய அந்த ஏஜ் கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் வரைக்கும் அனைத்து பிள்ளைகள் மேலையுமே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அது இது மன கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணுங்க அதே மாதிரி ஒரு கடலோரத்தில் நம்ம வீடு இருக்குது அப்படின்னாலும் சரிங்க எந்த ஒரு ஏரியில் கட்டி தான் சரி இந்த மழையினாலேயும் சரி ஒரு பூகம்பம் வர்றதுனாலும் சரிங்க அதே மாதிரி ஒரு சுனாமி வர்றதுனாலும் சரி இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை ஓரளவு நம்ம வந்து சென்னைவாசியாக இருந்தாலும் சரி கடலோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சரி நம்ம பா சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இருக்குது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னாலும் சரிங்க கண்டிப்பாக அவங்க வந்து இந்த கட்டிட வேலைகளில் வந்து ஒரு என்ஜினியராக இருக்காங்க ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதீதமான ஒரு கவனம்ன்றது கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா அந்த பில்டிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான நிறைய பில்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிறது ஸோ சுனாமி வர விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் நீர்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இதில் வந்து நிறையவே ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கக்கூடியதாக இருக்குங்க அதே மாதிரி அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கக்கூடியதாக இருக்குங்க நம்ம இன்னவங்க தான் வருவாங்க இனிமே இவங்கதான் வரும் நம்மளுக்கு வந்து ஆட்சியால் போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா ஸோ நம்ம எதிர்பார்க்கறதும் மீறியான விஷயங்கள் கண்டிப்பாக அரசியலில் அப்படின்னு பார்க்கும்போது சில வித மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அரசியலில் மட்டும் இல்லைங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி சில சட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறக்கூடிய விஷயங்களாகவே இருக்குங்க திடீர்னு ஒரு சில விஷயங்கள் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்படற மாதிரி இருக்கும் இது வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குற மாதிரியும் மக்களுக்கு உண்டான ஒரு வருத்தத்தை கொடுக்குற மாதிரி நிச்சயமாக இருக்கக்கூடியதாகவே இருக்குங்க அதில் ந நல்ல விஷயங்கள் நிறையவும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து அதை நம்ம நல்லதாக அக்செப்ட் பண்ண வேண்டியது நம்மளோட நம்ம கடைப்பிடிக்கிற ஒரு சில விஷயங்கள தான் இருக்கு இல்லையா சோ ஒரு அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நம்ம ஒரு உதவிகள் அப்படின்னு நம்ம நம்பி போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நம்ம ரொம்பவே வந்து ஒரு ஒரு ஏன்னா நம்மளோட ஆதங்கங்க ம மக்கள் பொதுவான மக்களோட ஆதங்கங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த ஆதங்கங்களை அவங்க கிட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸா இல்லாம கொஞ்சம் நிதானத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ அது அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக கட நல்ல விஷயங்களாகவே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகவே இருக்குங்க அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்க வேலையில் இருக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே சரி அவங்கவுங்க வேலையில் வந்து நிச்சயமாகவே ரொம்பவே கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கக்கூடியதாகவே இருக்குங்க ஏன்னா அந்த தன்னை மறந்து அந்த வேலையிலே வந்து அவங்க ஐக்கியமாகி அந்த ஜாபுக்காக அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யார் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அடையாளம் காட்டக்கூடியவர்களாகவும் ஒரு பேர் புகழ் வகிக்கக்கூடியவங்களாகவும் நிச்சயமாக ஒரு பாப்புலர் ஆகக்கூடியவங்களாகவே இருப்பாங்கங்க துறையில் இருக்கிறவங்க அதுவே தாங்கிற அகங்காரத்தோட ஒரு அதிகாரத்தோடு யாராவது இருக்காங்க ஸோ நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அவரவர்கள் துறையில் வந்து அவரவர்கள் ஒரு அதீதமான கவனம் என்பது கண்டிப்பாக தேவையானது ஒரு விஷயமா இருக்குங்க அதே மாதிரி கன்னி பெண்கள் அப்படிங்கிறது இரவு நேர அந்தி சாயம் கால் நேரங்களில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் வந்தாலும் அதீதமான கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா இந்த பெண்களுக்குண்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கன்னி உண்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே அவங்க வந்து சில வந்து இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரியான ஒரு கிரக சூழல்தாங்க இப்போ இருந்துகிட்டு ஸோ அப்போ அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் அதீதமான ஒரு என்ன தான் தைரியசாலிகளாக இருந்தாலும் நான் தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது நான் ரொம்ப தைரியமானவன் என் பொண்ணு எங்கே போனாலும் சமாளிச்சுட்டு வந்துடுவா அப்படின்னு நினச்சாலும் சரிங்க ஸோ அது வந்து ஒரு சில காலகட்டங்கள் வரும்போது கிரகங்கள் மாற்றங்கள்ன்றது இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினைக்கிறதுக்கும் மாறுபட்டு கூட இருக்கும் இல்லையா ஸோ எப்போவுமே ஒரு துணையோடு நம்ம போகிறதா இருந்தாலும் சரிங்க இல்லை ஒரு கவனமாக இருக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்குங்க இது ஒவ்வொரு பெண்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குங்க அதே மாதிரி ஒரு அதிகாரிகள் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு நீர்நிலைகள் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரெயினில் ஆகட்டும் ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னாலும் சரிங்க திடீர்னு அவங்களுக்கு உண்டான ஒரு கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் மாறுதலான ஒரு நெ நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாறுபாடு தாங்க இருக்குது ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க மற்றபடி உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய உழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது தான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட ஒரு அகங்காரத்தோட யார் இருந்தாலும் சரி அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க ஸோ அவர்களுக்கு கொஞ்சம் அதிக கொஞ்சம் கிடையாது அதீதமான ஒரு கவனம் என்பது பேச்சுலேயும் சரி அவர்களோட ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி கவனம் என்றது கண்டிப்பாக தேவைங்க இது ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதிகளுக்கும் இது உட்பட்டதாகவே இருக்கக்கூடியதாகவே இருக்குங்க அதே மாதிரி ஒரு சினிமா துறை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே ஒரு புது புதுமையான ஒரு முகங்கள் அப்படிங்கிறது ஒரு ரீச்சபிளான இருக்கக்கூடியதாகவே இருக்கவங்க நல்ல நல்ல ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு வருஷன்னே சொல்லலாங்க நான் புதுசாக ஒரு கால் எடுத்து வைக்கிறேன் எனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது மாதிரி சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம் அதுலேயும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடியதாகவே இருக்குங்க பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்தாலும் சரி எல்லா துறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான ஒரு பட்டுவடா அப்படிங்கிறது இருக்கணுங்க பேங்க்லேயும் சரிங்க ஒரு ஒரு அதீதமான ஒரு அவேர்னஸ் ஒரு கவனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இந்த பணங்கள் வந்து ஒரு கொள்ளையடிக்கப்படக்கூடியதாகவே நிச்சயமாக இருக்கக்கூடியதாகவே இருக்குங்க கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டெக்னாலஜியானால் ஒரு சார்ந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் உண்டான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நாளில் உங்கள் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கும்பராசி நேயர்களுக்கு உண்டான புத்தாண்ட பலன்கள் எப்படி இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான பலாபலன்கள் என்ன எப்படி இருக்குன்றதை பத்தி நாம இப்ப பாக்கலாங்க கும்பராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஏழரை சனியில இருக்கீங்க இல்லையா ஸோ இந்த ஏழரை சனியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரவுகள் அப்படின்றது இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இப்படி வர பணவங்கள் வந்து நமக்கு எப்படி செலவாகிக்கிட்டே இருக்கே என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்போது இனி மாறக்கூடிய அந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறது இருந்தாலும் சரி இவர்கள் வந்து யோசிச்சோ இல்லை அடுத்தவங்களோட ஐடியா கேட்டோ இல்லை அடுத்தவங்களோட சஜஷனோ அடுத்தவர்கள் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு பேரண்ட்ஸோட சரி ஒரு கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரோட பேச்சும் கேட்காம டக்குன்னு அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அந்த முடிவு தாங்க எடுப்பாங்க ஸோ அந்த முடிவுகள் சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள நன்மைகள் இருந்தாலும் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து யோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்திப்புகளை கண்டிப்பாக அவங்க சந்திச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க அதுலேயும் இந்த ஜென்ம சனியில் இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னு பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ண கூடாது அப்படிங்கிறத கொஞ்சமும் யோசிக்காம சட்டென்று சடனாக ஒரு முடிவெடுப்பாங்க அதீதமான ஒரு திங்கிங்கில் அதீதமான ஒரு டிப்ரெஷனில் பல நெருக்கடிகள்ல மாட்டக்கூடிய ஒரு ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் இருப்பாங்க ஏன்னா கும்பராசி நேயர்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்பவே ஒரு அழகான அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் ஒரு இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு வசமாக வசப்படுத்தக்கூடிய ஒரு ராசியில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர் இவர்களை வந்து பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு குணமாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிடியூட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இவர்கள் யோசிக்காமல் எடுக்கக்கூடிய சில முடிவுகள்னால இவர்களுக்கே அது பல நேரங்களில் பாதகமாக முடியும் போது தாங்க இவங்க திங்க் பண்ணுவாங்க ஆச்சோ நம்ம இதை யோசிச்சு பண்ணியிருக்கலாமோ இதை நம்ம தேவையில்லாமல் செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் உள்ள ஒரு யோசனைகளாக இருந்தாலும் சரி இல்லை லைஃபே மாற்றக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு நடக்கக்கூடியதாகவே இருக்குங்க அப்போது இந்த ஜென்மசனியில என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீங்கள் ஒரு லவ் மேரேஜில் இருந்தாலும் சரி இல்லை லவ்வர்ஸாக இருந்தாலும் சரிங்க ஒரு கல்யாண காரியங்கள் பண்ணுறீங்கனாலும் சரி ஒரு கணவன் இப்போ ஒரு பாட்னராக இருந்தாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தன்னை பாதிக்காத அளவுக்கு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் ஒழியே மற்றபடி நீங்கள் சட்டென்று முடிவெடுத்து தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாகவே இருக்குங்க இல்லை நான் யோசிக்கிறேன் மற்றவரோட கருத்தை நான் உள் வாங்குறேன் அப்படின்னு நிதானமாக நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் வந்து தவிர்த்து நல்லபடியான ஒரு வகையில் வந்து நீங்கள் செயல்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்ன்றது இருக்குங்க அதே மாதிரி எதிர்பார்க்காத சில நேரங்களில் வந்து வார்த்தைகளை வந்து நீங்கள் சட்டென்று விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் ஸோ நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படின்றது பல வருட காலங்களாகவே அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு அமையக்கூடியதாகவே இருக்குங்க ஏன்னா ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன் இல்லையோ ஏதோ ஒரு கோபத்துலேயோ இல்லையோ தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தன்னை நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தனக்கு பிடித்தவர்கிட்ட அந்த குடும்ப உறுப்பினர்கள இது வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் சரி அங்கே யாரோ ஒருத்தவங்க மூலயமா நமக்கு ஒரு நெருக்கடி இருக்குது ஏதோ ஒரு கோபத்தின் வழி வெளிப்பாடில் வந்து நம்ம வார்த்தையை விட்டுறோம் அப்படின்னாலும் சரிங்க இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது பெரியளோல பாதிக்கக்கூடியதாக இருக்குங்க அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் எந்த இடத்துல என்ன பேசக்கூடாதுன்றது அந்த நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னால பல கெட்ட விஷயங்களில் வந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க அப்போது உங்களோட எண்ணங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்களோட செயல்பாடுகள் ரெண்டா மூணாவது வந்து உங்களோட வாக்கு என்ன பேசணும் அந்த நிதானம் இது மூணையும் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னாலே சரிங்க உங்களோட நல்ல விஷயங்கள் உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் நான் பெரிய அளவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பெரிய அளவில் லாக் ஆகிக்கிறேன் இல்லை ஒரு லவ் ஃபீலியர் ஆகிடுச்சு இல்லை கல்யாண விஷயங்களில் வந்து எங்களுக்கும் என் பார்ட்னருக்கும் வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பிரிவினைகளை இருக்கும் இந்த மாதிரி பல நெருக்கடிகள் என்னென்னா தேவையில்லாமல் நெகட்டிவான சில முடிவுகள் வந்து எடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த முடிவுகள்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட தசை என்ன உங்களோட அந்தரம் என்ன உங்களோட கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் உங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமாக இந்த கிரகத்தினால நமக்கு வந்து கோச்சாரமாக நடக்கிற தற்காலிகமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் அப்போ இதை வந்து நம்ம எந்த நேரத்துலேயும் எந்த காலத்துலேயும் மாற்றி அமைக்கலாம் அந்த ஒரு பவர் வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருன்றதை மட்டும் யோசித்து செயல்படுறீங்க நிதானத்தை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சில நெகட்டிவான முடிவு எடுக்கிறது இருந்தாலும் சரி சில பி பிரிவினைகளாக இருந்தாலும் சரிங்க இதை நம்ம வந்து ஈஸியாக தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி ஆயுஸ்தானம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அப்படின்றதுலேயும் அதீதமான கவனம் இருக்கணுங்க ஆன்மீகத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு நாடி போறீங்களோ விநாயகர் வழிபாடு எந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கீங்களோ ஸோ ஆன்மீகத்தை நாடி போகிறீங்க அப்படின்னாலும் சரிங்க விநாயகரை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் நான் அதீதமாக அந்த கடவுளை நான் நம்புகிறேன் அதே மாதிரி விநாயகரோட மகாபஷிய சாம்ராணி நம்ம வந்து வீட்டில் துபமாக போடுறோம்னாலும் சரிங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஸோ ஏழரை சனியோட பாதிப்புகளும் இல்லாமல் ஏன்னா சனி பகவானோட சொந்த வீடு அப்படிங்கிறதுனால சில பாடங்கள் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்குமோ தவிர தண்டனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காதுங்க யார் என்ன எந்த இடத்துல என்ன பேசணும் பேசக்கூடாது நிதானம்னா என்ன ஒரு வாழ்க்கையின் பாடம்னா என்ன ஒரு ஃபேமிலினா என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன ஒரு படிப்புனா என்ன ஒரு தொழில்னால் என்ன இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன என்னன்ற உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்குமே உங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க ஸோ அப்போது குழந்தை விஷயமாக இருக்கட்டும் நமக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க படிச்சிட்ருக்காங்க இல்லை குழந்தை வரத்துக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க இந்த இடங்கள் இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாகவே இருக்கும் படிப்பாக இருந்தாலும் சரி வெளி மாநிலங்களுக்கு போகிற வெளிநாட்டுக்கு பயணங்களுக்கு போகிற எதுவாக இருந்தாலும் உங்களோட சிந்தனையும் உங்கள் செயல்பாடுகளையும் ஸ்ரத்தையாக இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து அதை ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே செயல்பட முடியுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துலங்க மூணாவது தனி நபர்களை திடீரென்று சட்டென்று நம்பி ஏமாறாமல் இருக்க ஸோ நம்ம கூட திடீர் சடனாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது ஒரு பழக்க வழக்கங்களில் இருக்காங்க புதிதான ஒரு நண்பர்கள் நாங்களும் அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரிங்க மூணாவது நபரை நம்பி ஏமாறாமல் இருக்கிறதுக்குண்டான அவேர்னஸ்ன்றது கண்டிப்பாக நமக்கு வேணுங்க ஏன்னா புதிதான உறவுகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் புதிதாக ஏதாவது ஒன்று தொடங்கணுன்னு வரும் புதிதான ஒரு இடத்துக்கு போகணுன்றது இருக்கும் ஸோ இளைய சகோதர சகோதரர்களுக்கிட்ட ஒரு வாக்குவாதம் இல்லாமல் அவர்களை கொஞ்சம் அனுசரித்து நம்ம போகிறோம் அப்படின்னாலும் நல்ல விஷயமா இருக்குங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அந்த மன ரீதியான சில போராட்டங்களை நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றுக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன்னு யார் என்ன சொன்னாலும் இவங்க வந்து ஈஸியாக ஏமாந்துருவாங்க ஆனால் யார் என்ன சொன்னாலும் அப்படிங்கிறத விட நல்லவர்கள் நல்ல வழியை சொல்கிறத விட தீயவர்கள் தீய வழியை சொல்கிறாங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு நமக்கு வழி காட்டுறாங்கன்னா அவர்கள் சொல்லும் விதமும் அவர்கள் செயல்பாடுங்களும் வந்து இவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமாகவே இருக்கும் அப்போ தான் அதீதமாக நம்பி ஏமாறக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களே நிறையவே நம்பி நம்பி ஏமாறக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க இருப்பாங்கன்னா எப்பவுமே கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக இருப்பாங்கங்க அப்போ அடுத்தவர்களே அதீதமாக நம்பி ஏமாறாமல் உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல்ன்றது கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள்கிட்ட இருக்கும் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் நல்ல ஒரு அழகாக இருப்பாங்க பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ரொம்ப நல்ல மனம் உள்ளவங்களா இருப்பாங்க யாரோட எந்த ஒரு பொருளுக்குமே தேவையில்லாமல் ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க ஒரு அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆனால் சுயநலமா இருப்பாங்கன்றது மட்டும் அடுத்தவங்கள விட எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு கண்டிப்பாக அந்த திங்கிங்ன்றது இருக்கும் இல்லாமல் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் இவங்ககிட்ட இருக்கும்போது நல்லவர்களா இவர்கள் தீயவர்களா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் கண்டிப்பாக வேணுங்க நல்லவர்களை நம்புறதை விட இவர்கள் தீயவர்களை நிறையவே நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தாற்பயம் தான் கிட்ட நிறையவே இருக்கும் ஸோ ஆகுது ஸோ உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதுங்கிறதையும் பார்த்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எப்படி கடக்கணும் உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் எப்படி போகணும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க அடுத்த அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம இருந்தாலும் சரி ஜென்ம சனியாகவே இருந்தாலும் சரி இல்லை பாதகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பாதகாதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை எந்த தசைகள் எப்படி இருந்தாலுங்க நம்ம என்ன பண்ணுறோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறோம் எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது எவ்வளோ மைனஸாக இருக்குது எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு நோட்டட் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படுறீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி நிச்சயம் என்றதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க ஸோ நீங்கள் கும்பராசி நேயர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவன் கோவில் வழிபாடு மிக சிறந்த ஒரு வழிபாடு இது கும்பராசி நேயர்களுக்கு கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் பதினோரு நாளில் உங்கள் ஏ டூ இசட் பிரச்சினைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எற்றினை குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை